டைட்டில் கண்டென்ட் ரொம்ப முக்கியம் ஓகேவா. தம்ப்நெயில் தம்ப்நெயில் எதாவது ஒன்று பிடிக்கிற few inches later G.V.M. english nariya pesuvaru avaru thankar bachan padathila idhula english pesuvara tamil pesuvara nu therila ivaru லியோ படத்துக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருப்பாரா, லியோ படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரா, அதே கேள்வியை கேட்கலாமே. காதல் கோட்டை படம் வந்து 25 வருஷம் ஆச்சு. அப்போவே ஏகேக்கு வந்து ஒரு கேமராமேனாக இருந்திருக்காரு. அப்போ கண்டிப்பாக இவரும் ஏகேவும் இப்போவும் க்ளோஸாக தான் இருப்பாங்க. விடாமுயற்சி பற்றி விடாமல் கேட்டால் கண்டிப்பாக அப்டேட் இருக்கும். பாரதி ராஜா, ஜிவிஎம், யோகி பாபு, அதித்தி பாலன், ஒரு படத்தோட இன்டர்வியூக்கு வந்துட்டு 4 படத்தோட அப்டேட்டை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி இப்படின்னு பார்த்தா டைட்டிலு, தம்ப்நெயிலு, ரீல்ஸு எல்லா கண்டென்ட்டுமே ரெடி. என்ன சொல்றது சார்? இது கொஸ்டின் ரெடி பண்ணது சார். வித்தியாசமான இன்டர்வியூ சார். நாங்க நிறைய பேசணுமா இப்போ லியோ படத்தை பத்தி, ஜெயிலர் படத்தை பத்தி, அதை பத்திலாம் கேட்கலாம் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. நான் எப்பவுமே கேட்கறது வழக்கம். ஆனால் உங்களை பார்த்தா ஏதோ விசிட்டம் படிச்சுங்களா? ஆமாம் சார். எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கேள்வி கேட்பாங்க. நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆளுங்களை பார்த்து உங்களுக்கு என்ன வயசு? 27 சார். 27. சரி, நான் என்னெல்லாம் செய்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா தம்பி? கேள்விப்பட்டிருக்கேன் சார், ப்ரொடியூசர் சொன்னார் சார். இல்லை இல்லை, இது எத்தனை படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாரோ சொன்னாங்களோ? இல்லை சார். இல்லைங்க, அங்கேருந்து பார்த்துருக்கேன் எதுக்கெடுத்தாலும். சரி, இல்லை சார். என்ன தம்பி என்ன? இந்த படத்துக்குள்ள இருக்கிற நடிகர்கள் இந்த படம் எப்படி உருவாச்சு இது இதை பத்தி நம்ம பின்னாடி போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க கேள்விய நான் என்னதான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அப்படி கேட்க முடியலன்னா நானே சொல்லிடுறேன். இதை வைங்க, முதல்ல முதல்ல வைங்க. நீங்க வந்து வந்திருக்க இதுல என்ன கேள்வி இருக்குன்னு நான் அப்புறம் பாக்குறேன். முதல்ல நான் எங்க படிச்சேன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க படிச்சது நான் கேட்டேன்ல, நான் படிச்சது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும். ஃபில்ம் இன்ஸ்டியூட்ல 80ஆம் ஆண்டு 1980 எப்ப 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்து 83ஆம் ஆண்டு படிப்பை முடித்து அதன் பிறகு ஒரு 40 படங்கள் உதவி ஒளிப்பதிவோட வேலை பார்த்து 1990 என்னுடைய முதல் படம் டைரக்டர் ஃபோட்டோகிராஃபியாக வந்தது. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் என்னென்ன படங்கள்லாம் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? நான் அதையும் நானே சொல்லணுமா? இல்லை இல்லை சார், சொல்லுங்க பார்ப்போம். சரி சொல்லு சொல்லு, இது வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பி நீ ரைட்டிங் பாருப்பா, நீ சரி அதை கடுப்பாயிடும். ஆ நீங்க டைரக்ட் பண்ண படம் அழகி, சொல்ல மறந்த கதை, சினிமாட்டோகிராஃபர் பண்ண படம் சொல்லியானா இது காதல் கோட்டை. சார் அப்புறம் அது அஜித் நடிச்சாலும் காதல் கோட்டை, அங்கேயே உட்காந்துருக்கீங்களா? மோகமுள்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? தெரியாது. மோகமுள்னா என்ன? தி ஜானகிராமனுடைய நாவல் படமா வந்தது. அப்புறம் பாரதியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி யார் அவர்? மகாகவி. அவரை பத்தி படம் வந்திருக்கு, அந்த படத்து பேர் என்ன? பாரதியாரை பத்தி படம் வந்தா பாரதி தான் சார். அப்படியா? சார் தெரியல. பெரியார் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பண்ணியிருக்காரு அவரு? அவரை பத்தி சினிமா வந்து ஏய் சிரிக்காதையா கடுப்பு அடிச்சு போட்டுருவாங்க. இந்த படம்லாம் நான் எடுத்திருக்கேன் கேமராமேனா. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கட்டத்துல கையை கட்டாது தம்பி, கடுப்பு சாதாரண உட்காருங்க. ஏய் சாதாரண உட்காருயா, ஒரு ஆள் கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி உட்காரு. நான் ஒன்னும் பார்த்து பேட்டி கண்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கணும், புரியுதா? அது எனக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இதெல்லாம் வர்ற ஆளுகிட்டலாம் நான் இதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன் இது தேவையில்லை விட்டுருங்க. நீங்கள் கேள்வி கேட்கணும்னா தயவு செஞ்சு கேளுங்க. 84 வயசில் எவ்வளோ பெரிய மேதை, தமிழ் மண்ணுடைய மனம், அவங்களுடைய கலாச்சார பண்பாடு கலை இதையெல்லாம் உள்ளடக்கிய திரைப்படங்களை இன்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தென் தமிழ்நாட்டில் இருக்கிற கலாச்சாரத்துங்களை அந்த பண்பாட்டை சினிமா பண்ணது பாரதிஜானன் தான். நான் வட தமிழ்நாட்டுடைய படங்களை நான் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பாக இல்லையா? எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு, உங்களுக்கு இருக்க இல்லையா தெரியும். ஏன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தமிழர்களுடைய அந்த மண்ணை பத்தி அவங்களுடைய வாழ்வியல் சார்ந்த படைப்புல தான் கொடுத்துருக்கோம். கௌதம் என்ன அது எவ்வளவு பெரிய இயக்குனர், யோகி பாபு இப்ப எல்லா படங்களும் இருக்காரு, ஆனாலும் பார்க்கும் போதே எப்படி தெரியுது, புரியுதா? இந்த பொண்ணு யாரு? அதித்தி பாலன் கண்டுபிடிச்சுங்களேன். இதையாவது கண்டுபிடிச்சிருக்கா? பாத்துட்டு வந்த சார். அதான் இந்த பாப்பா பேரு என்ன? ஐயோ தெரியாது. அதான் ஒரு திட்டத்தோட வந்தா முதல்ல அந்த பேப்பர் எடுப்பாங்க. திருந்த மாட்டீங்களா? வர்றவனெல்லாம் இந்த லியோ படம் பத்தி கேள்வி தமிழ் செத்து போடுதானா? எவனுக்கு சோத்தண்ணி கிடைக்காதா? இத்தனை கோழி போட்டு படம் எடுத்திருக்கோம், இது மக்கள் பார்க்கணுங்கிறது அந்த நிகழ்ச்சியை. ஒரு பேட்டி எடுக்கணும் பேட்டி எப்படி கெஞ்சி கெஞ்சி கேட்கறீங்க? ஒரு அழகும் தேவையில்ல, ஒழுங்கா கேளுங்க. பாரதி ராஜா நீங்க வந்து விஸ்வம் படிச்சதால உங்களை நானு சரி நம்ம பிள்ளை ஏதோ ஒரு கலை சார்ந்த ஒரு படிப்பை படிச்சிருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி கூட இதை நடக்கும் சரியா? இந்த மறந்துடுங்க, உங்க மேல எனக்கு கோவம்லாம் இல்லை. இந்த பிள்ளைகள் இருப்பா, இந்த பிள்ளைகள் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கீங்க, இந்த ஊடகம் இப்படிதான் செய்யுது. எவன் வாயிலாவது ஏதாவது கொடுங்கலாமா, அதை வச்சுக்கிட்டு காசு பண்ணலாமா? எவ் நான் சொல்ல போற நல்ல விஷயத்தை எடுக்கிறதுக்கா நீ வந்திருக்க? ஆமாம் சார். படம் சம்பந்தமான விஷயத்தை கேள்வியானா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இது இது நான் எவ்வளவு நான் பேசுறதுங்க? இந்த பாரு நிறைய எனக்கு முதல்ல விவரம் தெரியல, நான் எல்லாத்தையும் கேட்டதுலாம் பதில் சொல்லிட்டேன். இப்போ பார்க்குறேன் நீ என்ன எடுப்பாரு நான் பார்க்குறேன். கேளுங்க தம்பி, ரெடி பண்ணிக்க தம்பி, ரெடி பண்ணிக்க. என்னதான் இந்த படத்தை பற்றி பார்த்தீங்க தம்பி? ஏதாச்சும் இது முன்னாடி எத்தனை வீடியோ வந்திருக்கு? பாட்டு தான் பார்த்துருக்கீங்களா? பாட்டு சோனி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா பாட்டும் நல்ல பாட்டுங்க. கேட்கலையா ட்ரெய்லர்? ஆ பார்த்தேன் சார். எமோஷன் கண்டுபிடிச்சா இது வரைக்கும் அது என்ன தமிழ் சார்? அது அது வந்து ஒரு அழுத்தமான ஆழமான ஆழமான என்ன ஒரு பாரு உணர்வு, உணர்வுன்னா ஃபீலிங். சரி சார், உணர்ச்சி. சரி நான் சார் நீங்களே ஒன்று ஆசிரியர் தான் உணர்வுங்க. ஒரு நிமிஷம் ஐயோ ஐயோ, நான் போய் எங்கேயோ மாட்டிக்கிட்டு தியேட்டருக்கு அலைஞ்சிட்டு அங்கங்கே எல்லாம் ஒரு ஷோ கொடுக்குறங்கிறாங்க, ரெண்டு ஷோ கொடுக்குறங்கிறாங்க, அதுவும் இல்லைங்கிறாங்க. அவ்வளோ நெருக்கடியில் நான் வந்திருக்கேன். எல்லா கேள்வியும் தயார் பண்ணிட்டு வருவேன் பார்த்தா இவ்வளோ வேலை. உங்கள் ஓனர் யார்? நான் பேசிக்கிறேன் நான், முடிஞ்ச உடனே ஓனர் போட்டு கூட முதல்ல உன் வேலைக்கு போகிறேன் நான். தம்பி ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மட்டும் நான் கேள்வி கேட்கறேன்னு சொல்லுங்கள், நான் தயாராக ரெண்டு இடம் கைட்டு கிடையாச்சு போயிட்டே இருப்பேன். வேறு எதுவும் நான் பேச முடியாது. தெரிஞ்சுக்கங்க. ஒரு நிமிஷம் இது பண்ணிக்காதுங்க.
மைக் எப்படி சவுண்டு கரெக்டாக இருக்கா சொல்லவில்லையே. சரி தம்பி, எனக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு இது ஒன்றும் குறிப்பிடாது, ஆள் சரியில்லைன்னு. என்ன இங்கே எல்லாம் கேள்வினா தான் பதில் நான் தான். ஓகே சார், இப்போ நான் பேசுகிற வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். என்ன எப்போ தேவையோ அப்போ மட்டும் பேசுகிறேன், நான் பார்த்துறேன். வணக்கம், நான் தங்கர் பச்சான். சூப்பர் சார். என்ன சூப்பர், சூப்பர்னா என்ன? தெரிஞ்சுக்கிட்டீங்க சார், நல்லா இருக்கு. நான் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாராட்டுருக்கல. ஆமாம் சார், நாங்களும் தெரிஞ்சு போகல சார். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நான் பாராட்டலாம் சார். நீங்கள் தெரிஞ்சதை நான் பாராட்டுங்க சார். தேங்க்ஸ் சார்.